வணக்கம். நான் வந்து இப்ப கேரட் டெசர்ட் செய்ய போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த கேரட் வந்து ஒரு ரெண்டு கேரட்டை நல்லா குக்கர்ல வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். அதுல ஒரு ஏலக்காய் போட்டு மசிச்சுக்கணும். ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு, ரெண்டு ஸ்பூன் நெய். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப அடுப்புல கடாயை வச்சுட்டேன். இப்ப 1/2 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கணும். அதுல நெய் சூடானதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு போட்டு அதில் பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த வேக வச்ச கேரட்டை வந்து நெய்யில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் இதில் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த கேரட்டை கிண்டிட்டேன். அதுலேருந்து நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ கிளறி எடுத்து வச்சுருக்குறேன். இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு நெய் தடவிட்டு தேங்காய் பூ போட்டு வச்சுருக்குறேன். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இதில் வறுத்து வச்சா இந்த முந்திரி பருப்பை இதில் தூவிடலாம். தூவிட்டு கிளறி இது பிளேட்டுக்கு இப்போ மாற்றுறேன். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதுதான் கேரட்டு டெசர்ட்டு. இதில் வந்து தேங்காய் பூ வந்து மேலே வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா தூவிட்டு ரெண்டு கேஷ்யூ நட்டு வச்சா இது ரெடி ஆயிடுச்சு. இது நார்த் இந்தியன் டிஷ்ஷு. இது எல்லாரும் சமைச்சு பாருங்க. ரொம்ப எளிமையானது, ரொம்ப சுவையாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆற விட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தேங்காய் பூவில் பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், எளிமையாக இருக்கும். பீஸ் போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனோடனே பீஸ் போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் சமைச்சு பாருங்கள். தேங்க்யூ. வாட்ச் த வீடியோ. என் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.